வணக்கம். இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய ஒரு சிந்தனை ஆயுள் காப்பீட்டை பற்றி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதையும் வந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எனக்கு இது படிக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. ஸோ அதான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். முதல்ல ஆயுள் காப்பீடு பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஆயுள் காப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இரண்டு அல்லது மூன்று பிளான்ஸ் வந்திருக்கும். ஒன்று வந்து டெத் பெனிஃபிட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து இறக்கும்போது அவனை சார்ந்திருக்கக்கூடிய நாமினீஸுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து போய் சேரும். இதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டு. சர்வைவல் பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த மனிதன் வாழ்ந்துட்டானா அந்த மனிதனுக்கு அந்த குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்கப்படும். இதுதான் வந்து சர்வைவல் பெனிஃபிட். இது இல்லாமல் இன்னொரு பிளான் இருக்குது, அது என்னதுன்னா டெத் அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் ரெண்டுமே சேர்ந்து வந்து மூன்றாவதாக ஒரு பிளான் வந்து இருக்குது. அதாவது வந்து அந்த மனிதன் இறந்து போனாலும் வந்து அவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வரும். அந்த மனிதன் வாழ்ந்தாலும் அந்த மனிதன் கையில் வந்து அந்த குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்கப்படும். இதுதான் வந்து இந்த மூன்று பிளான்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த எல்ஐசி அப்படிங்கிறது வந்து ஒரு 1956 அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுலேருந்து தான் வந்து நேஷ்னலைசேஷன் பண்ணி அதுலேருந்து தான் வந்து இந்த எல்ஐசி அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து இந்தியாவிலேருந்து எமர்ஜ் ஆனது. இப்போது அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கான்செப்ட் வந்து இருந்தது. மகாத்மா காந்திஜி அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்திலையும் கூட இந்த ஆயுள் காப்பீடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இருந்தது. அதை அவருக்கு வந்து எப்படி அந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அதை அவர் எப்படி அணுகினார், அந்த ஆயுள் காப்பீட்டுக்கு இவருனுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன, பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதா வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். முதல்ல மகாத்மா காந்திஜி பாம்பேயில் வந்து வாழ்கிறாரு. அங்கே அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்குது. அவர் வந்து ஒரு வக்கீலாக இருக்கிறாரு. அங்கே வந்து அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் ஒரு அமெரிக்க நிறுவனத்தை சேர்ந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து அவரை பார்க்க வர்றாரு ஆஃபீஸில். அவர் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழகிய ஒரு பழைய நண்பன் மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறாரு, புதிதாக மீட் பண்ணியிருந்தால் கூட. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இத்தனை கிளைண்ட்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து இருக்கும். அப்படி டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக, கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுக்காக அவங்க பேசக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை சொன்னாலும் கூட, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கக்கிட்ட சொன்னால் கூட அவங்க அவங்களுடைய வாதாட்டத்தை வந்து அவங்க வைப்பாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வைப்பாங்க. அது நம்மளை ஜெயிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக தான் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து இந்த அமெரிக்க ஏஜென்ட்டு வந்து காந்திஜியை எப்படியாவது ஒரு பாலிசி வந்து எடுக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவர் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அந்த அமெரிக்கன் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயரிய அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கட்டாயமாக தங்களுடைய ஆயுளை வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து காப்பீட்டு செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ காந்திஜி அவர் வந்து ஒரு வக்கீலாக இருக்கிறாரு, பாரிஸ்டராக வந்து இருக்கிறாரு. அவர் உயரிய அந்தஸ்து இருக்கக்கூடியவர். அவரும் தன்னுடைய ஆயுளை வந்து காப்பீடு செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து இவர் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஆயுள் காப்பீடு அதனுடைய முக்கியத்துவம் வந்து அவர் வந்து நல்லா வந்து எடுத்து வருகிறாரு. எப்போவுமே வந்து அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுடைய ஜாப் வந்து என்னவாக இருக்குமோ, அந்த பாலிசி வந்து எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் வந்து பேச்சுகள் வந்து பேசுவாங்களோ அப்படி தான் வந்து இவர் பேசுகிறாரு. அமெரிக்காவில் வந்து இது ஒரு மத நம்பிக்கையாக வந்து இருக்குது, உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. பட் ஆனால் மகாத்மா காந்திஜி வந்து அது தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கன்சிடர் பண்ணிக்கல. இதுதான் வந்து பாம்பேயில் நடந்த ஒரு விஷயம். அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவில் வந்து மகாத்மா காந்திஜி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவர்கிட்ட வந்து எப்படி பேசுகிறாரு, என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, காந்திஜியினுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திஜி மட்டும்தான் வந்து படித்து அவர் தான் வந்து சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. அவருடைய மனைவியோ அவருடைய மகன்களோ வந்து வருமானம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்வது வந்து கிடையாது. அப்போது குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தருவது வந்து மகாத்மா காந்திஜி அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு மனிதன் தான். அந்த ஒரு மனிதர் இறந்து போயிட்டால் அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணும், என்ன வந்து கஷ்டப்படுவாங்க அவங்க. அதனால் உங்களுடைய ஆயுள் காப்பீடு வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் வந்து சொல்கிறாரு. இதை பார்த்ததுக்கப்புறமாக காந்திஜியினுடைய ஒரு கருத்துக்கள் வந்து மாறுது.
முதல்ல பம்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சூரன்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் இப்போ இன்சூரன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இளைய சகோதரர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இவர் இறந்து போயிட்டார்னா வந்து அந்த இளைய சகோதரர் தான் வந்து இவருடைய மனைவியும் மகன்களையும் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். அவர் வந்து கஷ்டப்படுவார். அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு அவரை வந்து கொண்டு போகக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அவருக்கு வருது, அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவருக்கு வந்து வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவரே வந்து இறந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரிபாயாக இருக்கட்டும், அவருடைய மகன்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவருக்கு வருது. அதனால் அந்த பயத்தில் வந்து ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அவர் எடுத்துக்கிறார், இன்சூர் பண்ணிக்கிறாரு. இதை பண்ணதுக்கப்புறமாக ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு தடவை இரண்டு தடவை கட்டினதுக்கு அப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் அந்த கருத்துக்களை வந்து மாற்றிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி வந்து பாம்பேயில் இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினச்சாரோ அதே கருத்துக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அவருடைய மனதில் வந்து எழ ஆரம்பிக்கிறது. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திஜி ஒரு இந்துத்துவா, அவர் வந்து இந்து மதத்தை வந்து பின்பற்றக்கூடியவர். மற்ற எல்லா மதங்களை பற்றி அவர் படித்திருந்தால் கூட, மற்ற எல்லா மதங்களையும் வந்து அவர் மதித்திருந்தால் கூட, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வழிமுறைகளை வந்து அவன் பின்பற்றணும், அதில் எந்த ஒரு லட்சியத்தை நோக்கி அந்த ஒரு மனிதன் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் வந்து ஒரு மனிதன் வந்து பின்பற்றினால்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர லட்சியத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து மகாத்மா காந்தியினுடைய ஒரு தீவிர நம்பிக்கையாக வந்து இருக்கிறது. பகவத்கீதையெல்லாம் படிக்கிறது மூலியமாக அவருக்கு இந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அமையுது. ஸோ அதனால் பகவத்கீதை படித்த மகாத்மா இந்து மதத்தை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு மகாத்மா காந்திக்கு தன்னுடைய செயலில் வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுது. நம்ம என்னதான் இருந்தாலும் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கக்கூடாது, ஆயுள் காப்பீடு வந்து செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்புகிறாரு. அவர் வந்து ஒரு அந்த ஒரு கருத்து வந்து அவருடைய மனதில் வந்து வர ஆரம்பிக்குது. அவர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்பக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், அவருடைய தாட்ஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த உலகத்துக்கு கடவுள் மூலியமாக வந்திருக்கிறோம், நம்மை காக்கக்கூடியவர் கடவுள். அப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவன் தான் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி இன்சூர் பண்ணிக்குவான், ஆயுள் காப்பீட்டை வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு. இவர் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர், இந்து மதத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கிறது, கடவுள் தான் வந்து என்னை காப்பாற்றுவர் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை வந்து அவருக்கு இருக்கிறது, நம்பிக்கை வந்து அவருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய மகாத்மா காந்திஜிக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் ஆயுள் காப்பீடு செஞ்சுக்குவானே தவிர கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நான் எதுக்கு நான் ஆயுள் காப்பீடு எடுத்துக்கணும், அதான் கடவுள் என்னை காப்பாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ இதான் வந்து முதல் விஷயம், இவர் வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து வித்ரா பண்ணுறதுக்கான ஒரு முதல் விஷயம், அவருடைய முதல் தாட் வந்து இதுதான். இன்னொரு தாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பற்றின ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது இப்போ இன்சூரன்ஸ் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நீங்கள் இருந்து போயிட்டீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இறப்பு பற்றின ஒரு பயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்பட்டு விடுகிறது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோஸ்ட் ஆஃப் ஃபியர்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் ஃபைனலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஃபியர் ஆஃப் யூர் ஹெல்த், ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் லவ் ஆஃப் சம் ஒன், அந்த மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, ஃபியர் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ஃபியர் ஆஃப் டெத்து வாழ்க்கை நம்ம வந்து முடிந்து விடுமோ, அந்த ஒரு மரண பயம் வந்து ஒரு மனிதனுக்கு ஆயுள் காப்பீடு எடுக்கும்போது வந்து விடுகிறது, அவனால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து இவர் வந்து இரண்டாவது ஒரு தாட்டாக வந்து அவருக்கு எழ ஆரம்பிக்கிறது. இதனாலே வந்து அவர் வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து அவர் விடுவிக்கிறாரு, அதை வந்து வேணாம் சொல்லி வித்ரா பண்ணிடுறாரு. இது வந்து இரண்டாவது தாட்டு. மூன்றாவது தாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவருடைய மனைவியும் சரி அவருடைய மகன்களும் சரி இவரை சார்ந்திருக்கிறார்கள். அதாவது இவர் வந்து சம்பாதிப்பார், வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், அந்த காசை வச்சு தான் அந்த குடும்பமே வந்து அவங்களால நடத்த முடியும். அப்போது அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சுயபலம், தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அச்சம் வந்து அவருக்கு வந்து ஏற்படுகிறது. இப்போ வந்து அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறமாக சப்போஸ் வந்து அவர் இன்சூரன்ஸ் வந்து அவர் எடுத்துட்டாருன்னு நம்ம வச்சுக்குவோம். இன்சூரன்ஸ் வந்து அது ஆயுள் காப்பீடு எடுத்ததுக்கு அப்புறமாக அவர் இறந்து போனதுக்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட தொகை வந்து அவருடைய குடும்பத்துக்கு வந்து கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு அவங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்திக்குவாங்க அப்படிங்கிறது வந்து அவருடைய இனிஷியல் தாட்டாக வந்து இருந்தது. ஆனால் அப்படி செஞ்சால் அவங்களுக்கு தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சுயபலம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஏற்படுகிறது. இதனாலும் வந்து அவர் இன்சூரன்ஸ் வித்ரா பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக ஒரு தாட்டாக வந்து இருக்கிறது.
இன்னொன்று, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பார்த்துக்குவோம். உதாரணத்துக்கு இந்தியா அப்படிங்கிற நாட்டில் வந்து எல்லாருமே வந்து மேல்தட்டு மக்களாக வந்து இருக்கிறது வந்து கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படி வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து தெரியாமல் இருந்திருப்பாங்க. ரூரல் ஏரியாஸ் வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு இல்லாமல் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து ஒரு அறிமுகம் வந்து கிடையாது. அப்படி அறிமுகம் கிடைத்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க இன்சூர் பண்ணிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட தொகை வந்து அவங்க பே பண்ணி அந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணவும் மாட்டாங்க, எடுத்துக்கவும் வந்து மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ரொம்பவே கம்மி. அவங்களால இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எடுத்துகிட்டு பாலிசி எடுத்துகிட்டு அவங்களால வந்து பே பண்ண முடியாது, எந்த ஒரு ப்ரீமியம் மட்டும் வந்து பே பண்ண முடியாது. அப்போது காந்திஜி அவர்கள் வந்து இதை நினச்சதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்துக்கிறார் அப்படின்னா, கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ஏழை மக்களுள் ஒருவனாக நான் என்னை கருதி கொள்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. நான் வந்து இப்போ ஒரு ஏழை, என்னால் ஒரு பணத்தை வந்து கொடுக்க முடியாது, இந்த ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அந்த ஒரு பணம் அப்படிங்கிற அந்த வியாபாரம் வந்து எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறதா வந்து ஒரு ஏழையினுடைய ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்திருக்கும். எனவே நான் என்னை ஏழையாக கருதி கொள்கிறேன், எனக்கு இந்த இன்சூரன்ஸ் அந்த ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்து வராரு. இதான் வந்து ஒரு இந்து மதத்தை பின்பற்றிய ஒரு தலைவர், இந்து மதத்தின் மீது கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவர், அவருடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த காப்பீடு, ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து இப்போ இருக்கிற கான்செப்ட்லேயே வந்து பாருங்கள், இன்றைக்கு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் எல்ஐசியை வந்து அவங்க ப்ரைவேட் கிட்டத்தட்ட வந்து கொடுக்க போகிறாங்க, ப்ரைவேட்டுக்கு வந்து குறிப்பிட்ட பங்குகளை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு நியூஸாக வந்து வந்துட்டுருக்குது. எப்போவாவது வந்து அரசுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது அரசுக்கு ஒரு பின்புலமாக இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து எல்ஐசி வந்து அப்படி இருக்குது. அதை ஒரு தனியார் கிட்ட வந்து கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கான ஒரு செய்திகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம், அதை வந்து நம்ம படிச்சுட்ருக்குறோம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாமளும் வந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் நம்ம வந்து காப்பீடு பண்ணியிருப்போம், நம்மளுடைய அப்பா அம்மா வந்து பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துருக்கும், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிட்டே வந்திருப்பாங்க. இப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி கருதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொன்று நம்ம ஆப்போசிட்டாக வந்து பார்ப்போம். நாத்திகவாதி ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர் வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது வந்து ஒரு வேறு விதமான ஒரு கருத்துக்கள் வந்து கொடுக்கக்கூடியது. எனவே ஒவ்வொருத்தருக்கும் வந்து பெர்ஸ்பெக்டிவ், வியூ பாயிண்ட் வந்து மாறிட்டே வரும். பட் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு பகவத்கீதையை வந்து படிக்கக்கூடியவர், ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர், அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து இந்த ஆயுள் காப்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு வித்தியாசமாக வந்து இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. சில பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் வந்து இருந்தது. இறப்பு பற்றின ஒரு பயம், அதுதான் வந்து நம்மளை பயத்தை வந்து தூண்டி விடுது, பயத்தை வந்து ஏற்படுத்தி விடுகிறது. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத இருத்தல், இதை வந்து நம்மளுடைய மனதில் வந்து விதிக்கக்கூடியதாக இந்த ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது இருக்கிறது. தன்னை சார்ந்திருக்கிறவர்கள் சொந்த காலம் நிற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து அவங்களை அனுப்பாமல் இருக்குது, அவங்கள வந்து நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ வைக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ஒரு ஆயுள் காப்பீட்டுக்கான ஒரு புதிய கண்ணோட்டங்களாக வந்து எனக்கு தெரிஞ்சது. அதான் வந்து இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணேன், அதை வந்து நான் சொன்னேன். இன்றைக்கி 42வது குரல் வந்து பார்க்க போகிறோம். என்ன குரல் அப்படின்னா வந்து, துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படிங்கிறத 42வது குரல். இந்த குரலுக்கான பொருள் என்னதுன்னா, துறந்தார்கள் அதாவது வந்து உலகப்பட்டுக்களை வந்து துறந்தவர்கள், அப்படிப்பட்ட துறந்தார்களும் சாப்பாடு இல்லாதவர்கள், துவாதவர்கள் அதாவது ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், வறுமையில் வந்து இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட துவாதவர்களுக்கும் இறந்தார்களுக்கும் அதாவது வந்து ஒரு ஆதரவற்றவர்கள் அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து துணையாக இருக்கக்கூடியவர், இல்வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் அப்படிங்கிறத இந்த குரலுக்கான ஒரு பொருள். ஒரு வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடியவங்க, வறுமையாக இருக்கக்கூடியவர்கள், உலகப்பற்றுக்களை வந்து துறந்தவர்கள், ஆதரவற்றவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து ஒரு துணையாக இருக்கக்கூடியவர்கள், இல்வாழ்க்கை நடத்துபோர் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த குரலுக்கான ஒரு பொருள். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.